Dear TechVid family, இன்னைக்கு இந்த வீல பாத்தீனா ஒரு பெஸ்ட் லேப்டாப் தான் பார்க்க போறோம். ஆமாங்க, ஒரு சிறந்த 8 லேப்டாப், அதுவும் வந்து 20,000 ல இருந்து ஒரு 40,000 குள்ள இருக்கிற ஒரு பெஸ்ட் லேப்டாப். இப்போ வந்து Amazon தரப்புல இருந்து நிறைய ஆஃபர் பண்ணிருக்காங்க. அந்த 8 லேப்டாப்க்கு நிறைய டீல்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அத பத்திலாம் வந்து கிளியரா பாத்துருவோம். சோ அந்த 8 லேப்டாப் என்னென்ன, எப்படி இருக்கும், என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ல இருக்கு, எல்லாம் டீடைலா பாப்போம். என்ன எவ்வளவு வரைக்கும் ஆஃபர் பண்ணிருக்காங்க எல்லாம் பாப்போம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஹை பிரைஸ்ல இருந்து லோ பிரைஸ் பார்க்க போறோம். நம்ம டிஸ்ப்ளே வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போற லேப்டாப் பாத்தீங்கன்னா எவிட்டா தான் பார்க்க போறோம். சோ இப்போ வந்து இந்த Amazon சேல்ல நிறைய ஆஃபர் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, கண்டிப்பா வந்து அவங்க கொடுத்திருக்க ஸ்பெசிஃபிகேஷன் பிரைஸ்ல வந்து வேற எந்த லேப்டாப்பும் தரல. சோ அதனாலே வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ப்ரோ எவிட்டா வாங்கலாமா, நல்லா இருக்குமா, ஒரு நல்லா இருக்குமா கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா வந்து வாங்கலாம் தான் சொல்லுவேன், நல்லா தான் இருக்கும் சொல்லலாம். ஓகே, சோ ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நல்லா கொடுத்திருக்காங்க. சோ இந்த லேப்டாப்ல வந்து கோர் ஐ5 தான் வந்திருக்காங்க, இன்டெல் ஐ5 10th ஜெனரேஷன் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 8GB ராம் வந்திருக்கு, 512GB வந்து சாலிட் ஸ்டேட் டிரைவ் வந்திருக்கு. ஓகே, இது நல்ல விஷயம் சொல்லலாம், ஒரு ஃபாஸ்டான ஒரு ரீட் அண்ட் ரைட் டேட்டா கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, இது வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான், இது டிஸ்பிளே பத்திரிக்கை வந்து நல்ல ஒரு நல்ல லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த ஓப்பன் பண்றதுக்கு டாப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டிஸ்பிளேன்றது நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஓவரலா பார்க்கும்போது இந்த லேப்டாப்ல கிராஃபிக்ஸ் கார்டுன்றது இன்டெல் இன்டெகிரேட்டட் தான் வந்திருக்கு, அல்ட்ரா ஹெச்டி கிராஃபிக்ஸ் சொல்லலாம். ஓகே, ஸோ இது வந்து பிளாக் கலர்ல ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, மேட் ஃபினிஷ். ஸோ இதுல வந்து நிறைய கலர் வேரியன்ட் இருக்கு. ஸோ நீங்களே பார்க்கலாம், இதுல நிறைய கலர்ஸ் வேரியன்ட் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசரோட இனிஷியலான கிளாக் ஸ்பீட் பத்தி பேசினா 1.6 GHz கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப வேகமா இல்லைனாலும் கண்டிப்பா வந்து ஒரு நார்மல் டே டு டே லைஃப் டாஸ்க் ஆகட்டும், ஸோ உங்க கேட் சாஃப்ட்வேர் உள்ள எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா இல்ல கேட்ச் மெமரின்றது 6 MB கேட்ச் மெமரி இருக்கு. ஸோ அதனாலே வந்து நிறைய ரன்னிங் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், அதிகமா ரீலோட ஆகாது. ஓகே, ஸோ டிஸ்பிளேன்றது ஒரு நல்ல காம்பாக்டான டிசைன், 14-inch ஒரு ஃபுல் ஹெச்டி பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான், கீபோர்டுன்றது நல்ல ஒரு பேக் லைட் கீபோர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வைஃபை ப்ளூடூத் எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஸோ ரொம்ப தின்னான லைட் வெயிட் லேப்டாப் தான் இது. ஆமாங்க, ஸோ இது வந்து 1.25 KG தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி பேக்கப்ன்றது இவங்க சொல்லியிருக்கிறது ஒரு 10 மணி நேரம் வரைக்கும் வரலாம்னு சொல்லியிருக்காங்க, பட் ஆவரேஜாக வந்து ஒரு 5 மணி நேரம் வரும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, இதில் போர்ட்ஸ்ன்றது நிறையவே கொடுத்துருக்காங்க, USB 3.0 அந்த வெர்ஷனில் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ USB 3.0 வந்து அதே இன்னொன்று வந்து டைப் சி பொருள் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ ஆஃபரும் இருக்குது, பேங்க் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து HDFC பேங்க் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா, டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ வச்சிருந்தீங்கன்னா இன்ஸ்டண்டாக 10% வரைக்கும் வந்து உங்களுக்கு குறையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம லிஸ்ட்டில் HP 15S தான் பார்க்க போகிறோம். இது வந்து i3 ஜென்ரேஷன் தான் வந்திருக்கு. ஆமாங்க, 10th ஜென்ரேஷன், 4GB ரேம், 1 TB ஸ்டோரேஜ் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் விண்டோஸ் அண்ட் ப்ரீமியம் செலவு வருது, எம்எஸ் ஆஃபீஸ் விண்டோஸ் எல்லாமே ப்ரீமியம் செலவு வரும். ஓகே, ஸோ இந்த பேர் என்ன கேட்டிருந்தீங்க, ப்ரோ ஒரு 4GB ரேம் இருந்தால் போதும், 1 TB இருந்தால் போதும், ஒரு i3 ஒரு 30,000 ரூபாய்க்குள்ளே கேட்டிருந்தீங்க. ஸோ 30,000 ரூபாய்க்குள்ளே இருக்குது, பார்த்துட்டே வாங்க. இது வந்து 37,000 ரூபாய் வருது. ஸோ இதில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் ஆஃபீஸ் யூசேஜ்லாம் பண்ணுறது நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் தின் பெசல் டிசைன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப லைட் வெயிட் லேப்டாப் தான் இது. ஸோ 1.7 KG தான் வருது, அதனால வந்து ரொம்ப ஹெவியெல்லாம் இருக்காது. டிஸ்பிளேன்றது 15.6-inch ஒரு ஃபுல் ஹெச்டி பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்டி பேனலாம் கிடையாது, ஃபுல் ஹெச்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து HP வந்து ஒரு நல்ல பிராண்டட் லேப்டாப் இது. ஸோ இப்போ ஆஃபர் பண்ணியிருக்காங்க, அதனால் நான் லிஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து டெல் இன்ஸ்பிரன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கோர் i3 10th ஜென்ரேஷன் வந்திருக்கு, 4GB ரேம் வந்திருக்கு, 256GB SSD வேரியன்ட் வந்திருக்கு, விண்டோஸ் 10 வந்து ப்ரீமியம் தலை வருது. இதோட விலை வந்து 35,000 ரூபாய் வருது, 35,500 ரூபாய் வருது. இப்போ வந்து ஆஃபர் பண்ணிருக்காங்க. இதுலேயே வந்து 14-inch ஒரு ஃபுல் ஹெச்டி பேனல் வந்திருக்கு, ஆன்டிகிளர் டிஸ்பிளே சொல்லலாம். 4GB ரேம் வந்திருக்கு, 256GB SSD வேரியன்ட் வந்திருக்கு, எக்ஸ்பாண்டபிள் தான் இது. இதுலேயே வந்து 1 TB HDD வேரியன்ட் இருக்கு, 34,830 ரூபாய் வந்திருக்கு. ஓகே, ஸோ அது வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதோட ரேம் வந்து எக்ஸ்பாண்டபிள் பண்ணிக்க முடியும், 14GB ரேம் வந்து எக்ஸ்பாண்டபிள் பண்ணிக்க முடியும். இது நல்ல விஷயம் சொல்லலாம், ஃபியூச்சர் உங்களுக்கு தேவையான எக்ஸ்பாண்டபிள் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஹார்ட் டிஸ்க் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் மெமரி சாலிட் ஸ்டேட் தான் இருக்குது, எக்ஸ்ட்ரா வந்து இன்டெக் நீங்கள் ஆட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்கல. ஓகே, ஸோ அடுத்ததான் வந்து டெல் ஒஸ்ட்ரோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து 4GB ரேம், 1 TB ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ ஸ்டோரேஜ் இருக்கணும், அதேமாதிரி ஆஃபீஸ் ஒர்க்லாம் பண்ணணும், ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் நான் வாங்க போகிறேன், நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லேப்டாப் நல்லாவே இருக்கும். ஸோ டெல் ஒஸ்ட்ரோ, டெல் இன்ஸ்பிரன் எதுக்கு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் அந்த மாடல் நம்பர் மட்டும் மாற்றிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து லெனோவா ஐடியா பேட் ஸ்லிம் 3 தான் பார்க்க போகிறோம். இது வந்து அதே 4GB ரேம், 1 TB ஸ்டோரேஜ், ஒரு நார்மல் பர்பஸ் யூஸ் பண்ணுறதுலாம் பர்ஃபெக்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அந்தளவுக்கு வந்து ஸ்டைலாக லுக்காகவும் இருக்கும் இந்த லேப்டாப். ஸோ டிஸ்பிளே சைஸ் பொறுத்திருக்கும் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 1.85 KG இருக்குது, நல்லா ரொம்ப ஹெவிலாம் இருக்காது, வெயிட்டு லைட் வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து எக்ஸ்பாண்டபிள் இருக்குது, ரேம் வந்து 12GB இருக்குது, எக்ஸ்பாண்டபிள் பண்ணிக்க முடியும். தின் பெசல் டிசைனோட வந்துருக்கு, ஒரு நேரோ பெசல் டிசைன் தான் இது. ஸோ பேட்டரி லைஃப்ன்றது ஒரு 3 மணி நேரம் நான் ஸ்டாப் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வரும் நான் சொல்லுவேன். ஸோ இதில் சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து 80% சார்ஜ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1 hour தான் எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான், ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இது. ஸோ லெனோவோனாலே கண்டிப்பாக ஐடியா பேட்ன்ற சீரிஸ் வந்து நல்லாவே இருக்கும், எல்லா பட்ஜெட்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஐடியா பேட் சீரிஸில். S145, S340 சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்துருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து லெனோவோ ஐடியாபேட் S145 தான் பார்க்க போறோம். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு AMD ப்ராசஸர் தான் அது. சோ AMD னாலே கண்டிப்பா ஸ்பெசிஃபிகேஷன் அளவே கொடுத்திருப்பாங்க. Ryzen 3 15.6 இன்ச் உள்ள ஒரு ஃபுல் HD பேனல் வந்திருக்கு. தின் டிஸ்ப்ளே தான் அது. ஓகே. 8GB RAM 256GB இந்த ஸ்டோரேஜ் வந்திருக்கு. Windows 10 வந்து ப்ரீ இன்ஸ்டால் வருது. சோ ஓவரால வந்து இந்த லேப்டாப்ல அதே தான் இருக்க போகுது. கிராபிக்ஸ் கார்டுன்றது ஒரு AMD Radeon கிராபிக்ஸ் கார்டு தான் அது. சோ இது வந்து Intel இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் கார்டுக்கு ஈக்குவலா இருக்கும். கண்டிப்பா வந்து கிராபிக்ஸ்ன்றது நல்லாவே இருக்கும். சோ அந்த அளவுக்கு லாக்ன்றது அதிகமாக ஆகாது இந்த லேப்டாப்ல. ஸோ ஒரு நார்மல் ரிசர்ச் எல்லாம் பண்றதுக்கு இந்த லேப்டாப் நல்லா இருக்கும். பிகாஸ் இல்ல 8GB ரேம் இருக்கு, 256GB ஸ்டோரேஜ் இருக்கு. அது வந்து சும்மா இல்லை, SSD வரை தான் இருக்கு. ஸோ அப்படிங்கும் பட்சத்தில் ஒரு நார்மல் பர்பஸ் யூஸ் பண்ண போறீங்க, ஃபாஸ்ட்டாக இருக்கணும், வெப் சர்விங்லாம் அதிகமாக பண்ண போறீங்க. ஸோ அதுக்கெல்லாம் இந்த லேப்டாப் வந்து நல்லாவே இருக்கும். ஸ்டூடெண்ட்டுக்குலாம் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த லேப்டாப். ஸோ டிஸ்க் ஹார்ட் டிஸ்க் இல்லாமல் பரவாயில்ல, நீங்கள் தனியாக வாங்கி இன்ஸ்டல் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்ட் டிஸ்க்லாம் அதிகமாக பார்க்காதீங்க, பட் ஸ்பெசிஃபிகேஷன் நல்லாவே கிளியராக பாருங்க. ஓகே, அது நல்லாவே இருக்கும். ஸோ இதிலே வந்து லெனோவோ பேட் ஸ்லிம் 3 வந்து அதே தான் இருக்க போகுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே தான் இருக்க போகுது. இதில் வந்து ஸ்டோரேஜ்ன்றது 1 TB HDD ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ அதில் வந்து SSD வேண்டி இருக்கு, இதில் வந்து HDD ஸ்டோரேஜ் இருக்கு. ஓகே, ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. 29,490 இதோட விலை வந்து. நெக்ஸ்ட் வந்து எவிட்டா புரா வந்து ஃபேமஸான வந்து கண்டிப்பாக வாங்கலாமா வாங்கலாமான்னு சொல்லி கேட்டே இருக்கீங்க என்கிட்ட. ஸோ எவிட்டா புரால இது வந்து 25,990 இப்போ வந்து ஆஃபர் உங்கள்ட்ட HDFC இருந்தால். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 2,500 வரைக்கும் வந்து நீங்கள் குறைக்க முடியும், இன்ஸ்டண்ட்டாக வந்து டிஸ்கவுண்ட் பண்ண முடியும். ஸோ ஓகே, ஸோ அப்படி நேர்லி பார்த்தீங்கன்னா வந்து 22,600 இந்த ரேஞ்சில் வரும், 22,000 வரும். ஓகே, ஸோ இது வந்து ரைசன் 3 AMD ரைசன் 3 தான் இது. 3200U தான் வந்திருக்கு. 8GB ரேம், 256GB ஸ்டோரேஜ் வந்திருக்கு. டிஸ்பிளே பற்றி வந்து ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே தான் அது, வேறு எந்தமே கிடையாது. AMD Radeon Vega 3 இதோட கிராஃபிக்ஸ் வந்திருக்கு. இன்டெல் இன்டெகிரேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் இது. ஓகே, ஸோ கிரே கலர் தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வாங்கலாமா, கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து நிறைய கலர் வேண்டும் இருக்குது, வாங்கலாமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் படிச்சு பாருங்கள். ரிவ்யூலாம் ஏற்கனவே நிறைய பேர் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து டீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து எவிட்டா புரா ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, கிளியராக பாருங்கள். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து எந்த லேப்டாப் தர முடியாதுன்னு நான் சொல்லுவேன். ஆமாங்க, இந்த லேப்டாப்ன்றது 14 இன்ச்சில் ஒரு நல்ல பிராண்டில் வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து பிராண்ட் ஃபேமஸாக இல்லைனாலும் இப்போ புதுசாக வந்து ஆஃபர்லாம் கம்மி பண்ணிட்டுருக்காங்க, இதனால் கூட ஒரு ட்ரிக்ஸாக இருக்கலாம் ரீச் பண்ணுறதுக்கு. பட் இந்த லேப்டாப்ன்றது பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, எல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ முடிஞ்சால் நான் கூட ரிவ்யூ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக படித்து பாருங்கள், கிளியராக படித்து பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சிருக்கு இந்த லேப்டாப் நான் படித்து பார்த்த வரைக்கும் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ எவிட்டா ஸ்டோர்னு ஓப்பன் பண்ணி அதில் இதெல்லாம் போயிட்டுருக்காங்க. நம்ம டெக்ஃபிட் ஃபேமிலியில் இந்த எவிட்டா போகிற லேப்டாப் வந்து யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா, ஸோ டைரெக்டாக வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, டெக்ஃபைட் அஃபிஷியல்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து எனக்கு டேக் பண்ணி விடுங்க, அப்படி இல்லைனா வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி உங்கள்கிட்ட நான் டீல்ஸ் கிளியராக கேட்டுட்டு, ஸோ அதை பற்றி நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ஒரு நல்ல டெக் அப்டேட் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழாவில் இருப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.